Hello students, welcome to 1 plus 1 channel. In the problem, factorize 2x square plus 15x minus 27. So, same numbers are signs are different. So, that concept is first one, the product of the roots, sum of the roots, product of the root is 2 into minus 27. Sign multiply minus 54, sum of the roots is 15. Okay, இப்போ இங்க என்ன பண்ணனும்னா minus 54 னு போடணும் இங்க வந்து 15 னு போடணும் இப்போ அதே மாதிரி தான் ஏதாவது ரெண்டு நம்பர் எடுத்து மல்டிப்ளை பண்ணா minus 54 னு வரணும் ஆட் சப்ராக்டோ பண்ணா 15 வரும் சரி இப்போ நம்ம ரூட்ஸ் தான் எழுதணும் இல்லையா 1 into 54 வேண்டாம் ஏனா 1 ஐயும் 54 ஐயும் ஆட் பண்ணாலும் 15 வராது சப்ராக்ட் பண்ணாலும் 15 வராது அதே மாதிரி 2 into 27 உம் 54 தான் ஆனா 2 வையும் 27 ஐயும் ஆட் பண்ணாலும் 15 வராது சப்ராக்ட் பண்ணாலும் 15 வராது சரி அடுத்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படினா அடுத்து இன்னொன்னு பார்த்தோம் இல்லையா 3 into 18 6 into 9 இப்போ 3 into 18 6 into 9 இது ரெண்டு திரிலயுமே இத ஆட் பண்ணா 15 வருது இத சப்ராக்ட் பண்ணா 15 வருது இப்போ நம்ம எதை எந்த ரூட்டை இதுக்கு எழுதணும் அப்படினு பாத்தீங்கன்னா சரி 6 6 9 ஐயும் மல்டிப்ளை பண்ணா minus 54 வராது plus 54 தான் வரும் கரெக்ட்டுங்களா சரி ஆனா ஆட் பண்ணா plus 15 வருது இப்போ சைன் கொடுத்து பார்க்கறேன் சைன் எப்படி கொடுக்கிறது plus 15 தான எனக்கு வரணும் அப்ப plus 15 தான் வரணும்னா இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணாதான் 15 வரும்னா இதுக்கு நான் ரெண்டுத்துக்குமே plus கொடுத்தாதான் plus 15 வரும் ஆனா இது ரெண்டுத்துக்குமே plus கொடுத்தா இங்க minus வராதுல அப்ப இந்த ரூட் என்னால எடுக்க முடியாதுன்னு அர்த்தம் இப்போ உடனே இதுக்கு நான் ட்ரை பண்றேன் 3 ஐயும் 18 ஐயும் மல்டிப்ளை பண்ணா 54 வந்துருச்சு அதே மாதிரி 3 ஐயும் 18 ஐயும் மைனஸ் பண்ணா 15 வரும் மைனஸ் நம்ம எப்ப பண்ணுவோம் ஒரு நம்பர் ப்ளஸ்லயும் ஒரு நம்பர் மைனஸ்லயும் இருந்தா மைனஸ் பண்ணுவோம் டிஃபரன்ஸ் சைனா இருந்தா மைனஸ் பண்ணுவோம் கரெக்ட்டுங்களா சரி டிஃபரன்ஸ் சைனா இருந்தா மைனஸ் பண்ணுவோம் நீங்க 3 18 கூட போட்டுக்கலாம் 18 3 எப்படி வேணாலும் போட்டுக்கலாம் இப்போ டிஃபரன்ஸ் சைனா இருந்தா தான் நம்ம மைனஸ் பண்ணுவோம் இப்போ ஏதோ ஒரு நம்பருக்கு ப்ளஸ் ஏதோ ஒரு நம்பருக்கு மைனஸ் இல்லீங்களா அப்ப என்ன நம்பருக்கு ப்ளஸ் என்ன நம்பருக்கு மைனஸ்னு கொடுக்கிறதுக்கு இங்க பாருங்க டிஃபரன்ஸ் சைனா இருந்தா சப்ராக்ட் பண்ணிட்டு பெரிய நம்பரோட சைன் தான் நம்ம இங்க போடுவோம் அப்ப இங்க இருக்கிற சைனை பெரிய நம்பருக்கும் இன்னொரு சைனை சின்ன நம்பருக்கும் கொடுக்கணும்னு அர்த்தம் அப்பதான் இது ரெண்டுத்தையும் சப்ராக்ட் பண்ணா 15 வந்துடும் பெரிய நம்பரோட சைன் இங்க போடுவோம் சரி இப்போ இது ஓகே ஆயிடுச்சு இங்க கிராஸ் செக் பண்ணணும் இப்போ இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணா மைனஸ் 54 வந்துருச்சு அப்ப இந்த ரூட் தான் இந்த சம்ல என்னால எடுக்க முடியும்னு அர்த்தம் சரிங்களா இந்த மாதிரி ரூட்ஸ் எடுக்கும் போது கவனமாக எடுக்கணும் இப்போ நெக்ஸ்ட் இங்கே இருக்கிற 2x-ஐ ரெண்டுத்து கூடயும் பிரித்து போடுறேன் 2x இது 2 ஆல் கேன்சல் ஆகாது இது மட்டும் தான் கேன்சல் ஆகும் ஸோ கேன்சல் பண்ணுறோம் 2 1s are 2 2 9s are 18 ஓகே ஸோ இப்போ நம்ம எழுதுகிறோம் ஃபேக்டர்ஸ் ஆர் என்னது எக்ஸ் ப்ளஸ் 9 இன்டூ 2x-3 அவ்வளோதான் ரொம்ப சிம்பிள் இங்கே ஃபேக்டர்ஸ் நீங்கள் கரெக்டாக எடுத்துட்டீங்கன்னா ஒரு பிரச்சனையுமே இங்கே கிடையாது ஓகே ரொம்ப சிம்பிள் கான்செப்ட் தான் அந்த எந்தெந்த நம்பர்லாம் மல்டிப்ளை பண்ணால் 54 வரும் ஆடோ சப்ராக்டோ பண்ணால் 15 வருதோ அந்த நம்பர்ஸ்லாம் நீங்கள் செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக அமையும் ஓகே ஸோ கண்டிப்பாக இந்த சம் நல்லா உங்களுக்கு கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் ஸ்டூடெண்ட்ஸ் பாய் பாய்